சாந்தி தேவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரவீந்திரநாத் அறிமுகம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இவங்களோட பள்ளி தோழியாக இருந்த நாகப்பிரியான்னு சொல்லி ஒருத்தவங்க அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது. அப்புறம் இவங்க இந்த சாந்தி தேவி வந்து அடிக்கடி அந்த கவிதாவை காண்டாக்ட் பண்ணுறது, ஆனந்தியை பேசுகிறது, இதெல்லாம் ரெகுலராக டச்சில் இருக்காங்க. ரவீந்திரநாத் அடிக்கடி ரொம்ப பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் இல்லைன்னா கூட, ரவீந்திரநாத் மேலே அவங்க மனைவி வந்து அடிக்கடி இவங்கள்ட்ட புகாராக சொன்னதாக சாந்தி தேவி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அவர் சரியில்லை, அவர் எம்பி ஆன பிறகு அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மோசமாயிடுச்சு, அவர் வந்து அப்படி போகிறார் இப்படி போகிறாரு, ரொம்ப ஏரண்டாக இருக்கார், அவர் ரொம்ப வேவாடாக சுற்றுறது, லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரவீந்திரநாத் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த டைரக்டரோட மனைவி கிட்ட, அது ரிலேட்டிவ்னால சொல்லிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைரக்டரை டைவர்ஸே பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க இவர் பக்கம் சாஞ்சு இவர் கூடவே வந்து தனியாக தங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது, இதெல்லாம் ஆனந்தி அவங்க ரவீந்திரநாத் மனைவி வந்து இவங்கள்ட்ட புகாராக சொன்னதாக சாந்தி தேவி சொல்றாங்க. இதில் பேசக்கூடிய நபர் ரவீந்திரநாத்னா, சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்கன்னு இவங்க ஆரம்பித்ததாகவும், ஆனால் பேசுகிற நபர் முருகன் ஒரு பேரை சொல்லிட்டு, நான் அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறேன், நீ இந்த மாதிரி உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கு அப்படின்னு இவர் ஏதோ அண்ணனுக்கு சார்பில் பேசின மாதிரி பேசுகிறதாகவும், அப்புறம் நீங்கள் அவரோட சேர்ந்து இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அவர் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பாரு, அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், ஏதோ டயலாக் எல்லாம் பயங்கரமாக விட்டதாகவும் சொல்லப்படுது. கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த ஒரு விஷயத்தில், அந்த அப்போது நடந்த அந்த ஒரு காவலாளி கொலை செய்யப்பட்டதும், இன்னொரு காவலாளி சிவியராக அட்டாக் பண்ண அந்த சம்பவத்தில், உண்மை குற்றவாளிகள் கைது பண்ணணும் இல்லைனா நான் போராட்டம் பண்ணுறேன்ற அளவுக்கு இவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில், இந்த விஷயம் லீக் ஆனதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகங்கள் வெளியில் பரவலாக பேசப்பட்டிருக்கு.